பத்து மாதங்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் கோவிலில் தீர்த்த கிணறுகளை திறக்க அரசு அனுமதி. வழிகாட்டு நெறிமுறைகளுடன் நீராட பக்தர்களுக்கு அறிவுறுத்தல். விளையாட்டு மைதானங்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சேலம் மாவட்ட கல்வித்துறை உத்தரவு. குப்பை சேகரிக்கும் வாகனங்களே குப்பை தொட்டிகளாக மாறிய பரிதாபம். பழுதடைந்த வாகனங்களை பராமரிக்க பொதுமக்கள் கோரிக்கை. மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளில் தொய்வு. விரைந்து செயல்படுத்த மக்கள் கோரிக்கை. சையத் முஸ்தாக் அலி டிராபி T20 இறுதிப் போட்டி. பரோடாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது தமிழ்நாடு அணி. பத்து மாதங்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் கோவிலில் தீர்த்த கிணறுகளை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதல் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டது. கோவிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளும் மூடப்பட்டன. ஊரடங்கு தளர்வு காரணமாக ராமேஸ்வரம் கோவிலில் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். கடந்த 5 மாதமாக வழக்கம் போல் தரிசனம் நடந்து வரும் நிலையில் கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகளோ கடந்த 10 மாதங்களுக்கும் மேலாகவே திறக்கப்படாமல் மூடப்பட்டு கிடந்தன. இந்த நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகளை திறக்க அனுமதிக்கப்படுவதாகவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பக்தர்கள் தீர்த்தமாடலாம் என்றும் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சையத் முஸ்தாக் அலி டிராபி T20 கிரிக்கெட்டின் இறுதிப் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத் சர்தார் பட்டேல் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பரோடா அணிகள் மோதின. டாஸ் வென்ற தமிழ்நாடு பந்து வீச்சை தேர்வு செய்தது. பரோடா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன்கள் சேர்த்தது. பின்னர் 121 ரன்கள் சேர்ந்தால் வெற்றி என்ற இலக்குடன் தமிழ்நாடு அணியின் ஹரி நிஷாந்த், என் ஜெகதீசன் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களம் இறங்கினர். ஹரி நிஷாந்த் 35 ரன்களும் தினேஷ் கார்த்திக் 16 பந்தில் 22 ரன்களும் எடுத்தனர். இறுதியில் தமிழ்நாடு 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. சேலத்தில் உள்ள அரசு பள்ளி விளையாட்டு மைதானங்களின் முழு விவரங்களையும் அறிக்கையாக சமர்ப்பிக்க பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் பலரும் பல்வேறு விளையாட்டுகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சர்வதேச அளவில் தற்போது விளையாடி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பாதிப்பு காரணமாக அரசு பள்ளிகள் மூடப்பட்டே கிடந்தன. இதனால் பராமரிப்பின்றி உள்ள மைதானங்களை மேம்படுத்த சேலம் மாவட்ட கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உள்ள உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப 551 பேருக்கு கடந்த நவம்பர் மாதம் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அதற்காக பள்ளிகளில் உள்ள மைதான பரப்பளவு, அதில் உள்ள விளையாட்டு பயிற்சி மையங்கள், சமன்படுத்த மேம்படுத்த வேண்டிய பரப்பளவு, அதற்கான உத்தேச செலவு உள்ளிட்ட விவரங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்க பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேஷ்மூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். சென்னை ஆவடி அருகே குப்பைகளை சேகரிக்க பயன்படுத்தப்படும் வாகனங்களே குப்பை தொட்டிகளாக மாறிய அவலை நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆவடி மாநகராட்சியாக மாற்றப்பட்டு 1 ஆண்டு முடிவடைந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை தரம் உயர்த்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அந்த வகையில் மக்களிடமிருந்து குப்பைகளை முறையாக சேகரிக்க பேட்டரி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 60 முதல் 80 வாகனங்களே பயன்பாட்டில் உள்ளன. 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுதடைந்த நிலையில் சரி செய்யப்படாமல் சாலைகளில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஒரு சில பகுதிகளில் குப்பை தொட்டிகள் இல்லாததால் சாலை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் குப்பைகள் நிரம்பி காணப்படுகின்றன.
இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் நிலையும் உள்ளது. நகரத்தை தூய்மையாக வைக்க குப்பைகளை சேகரிக்க பல லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் குப்பை தொட்டிகளாக மாறிய அவலம் ஆவடி மக்கள் மத்தியில் முகம் சுளிக்க செய்துள்ளது. இதுகுறித்து ஆவடி மாநகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது உடனடியாக பழுதடைந்த அனைத்து வாகனங்களையும் சீர்செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மதுரை மாநகரை சீர்மிகு நகரமாக மாற்றும் வகையில் கடந்த 2016 978 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் இவற்றில் 60-70% அளவில் நிறைவு பெற்றுள்ளன. இதில் மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மதுரை மாசி வீதிகளில் நடைபெறும் சாலை சீரமைப்பு பணி திகழ்கிறது. பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதால் மதுரை நகர்பகுதியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதுடன் தமிழக அளவில் மதுரையின் காற்று மாசு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். சீர்மிகு நகரமாக மாற்றுவது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அதுவே சிரமங்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதே மதுரை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது போன வருஷம் 2020 கொரோனாவுக்கு முன்னாடி இந்த வேலையை ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு மாசீதியில் வேலை ஆரம்பிச்சு மேலே மாசீதி, வடக்கு மாசீதி, கீழே மாசீதியாக போகிறது தான் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 50-60% தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்னென்ன போக்குவரத்து இடைஞ்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் போக ரொம்ப சிரமமாக இருக்குது. அடுத்து பார்க்கிங் இருக்குதா இல்லையாங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியலை. இடைஞ்சல் அதிகமாக இருக்கிறதுனால தூசி அதிகமாக வருது, அதனால் டஸ்ட் அலர்ஜி அதிகமாகறதுனால இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுறோம். இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்து இந்த நல்ல திட்டங்களை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சீக்கிரம். இந்த ரோடு போகிறனால ரோடு போகிறது நல்லது தான், ஆனால் வேலை கொஞ்சம் வேகமாக நடக்காமல் கொஞ்சம் லேட்டாக நடக்குது. அதனால் கொஞ்சம் டிராஃபிக் நிறையா ஆகுது. வெளி சரக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சரியாக வரக்கு மாதிரி மக்கள் நடந்து போகிறதே கஷ்டமாக தான் இருக்குது. இங்கிட்டிருந்து அங்கிட்டு போக முடியல, அங்கிட்டிருந்து இங்கிட்டு போகிற வர இல்லை. இந்த செட்டிங் வேலைலாம் பார்த்துட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கனால வண்டி போக்குவரத்துலாம் நிறைய இடைஞ்சல் இருக்குது. அதை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வணிகர்கள்லாம் அவங்கவுங்க மெட்டீரியல் வர மாட்டேங்குது. கஸ்டமர் வந்தாலும் கஸ்டமர் நின்று அவங்க கடைக்கு ஏறி போகிறக்குள்ள டிராஃபிக் ஆகிடும். ஒரு வண்டி ஸ்லோவானாலே டிராஃபிக் ஆகிடுது. இதே நேரத்தில் கஸ்டமரும் கஷ்டப்படுறாங்க, சேல்ஸும் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு எல்லாத்துக்கும். வண்டி கஸ்டமர் நின்று இறங்குறக்குள்ளே எல்லாம் கஷ்டப்படுறதுனால வண்டியிடன்றதுனால அடுத்த கடையை பார்ப்போம்னு போயிடுறாங்க. சேல்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாதிக்கு மேலே பாதிக்கப்படுது. வண்டி வரதான் டெலிவரி இறக்கவும் முடியல, ஏற்றவும் முடியல. அதுவும் கஷ்டமாக இருக்குது. வேலை இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு 10-15 நாள் இருக்கும். அதுதான் எல்லா இடத்துலையும் வேலை முடிச்சுட்டே வந்துட்டாங்க. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ன்றால நாமக்கல் மண்டலத்தில் மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது முட்டை விலை. இன்றும் 5 காசுகள் விலை உயர்ந்துள்ளது. கடந்த 3 நாட்களில் 10 காசுகள் உயர்ந்து 3.90 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் விலை உயர்வதால் இங்கும் விலை உயர்வு என கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 3.85 ரூபாயிலிருந்து இன்று மீண்டும் 5 காசுகள் உயர்த்தி 3.90 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 3.80 ரூபாயிலிருந்து 5 காசுகள் உயர்த்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் 5 காசுகள் விலை உயர்த்தி 3.90 ரூபாய் முட்டை பண்ணை கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 3 நாட்களில் 10 காசுகள் விலை உயர்வு குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறும்போது தற்போது பறவை காய்ச்சல் அச்சம் மெல்ல மெல்ல குறைந்து வட மாநிலங்களில் முட்டை விற்பனை அதிகரித்து விலையும் அதிகரித்து வருவதால் தமிழகத்திலும் முட்டை விலை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தமிழகத்தின் நீர் ஆதாரமான முல்லைப் பெரியாறு அணைக்கு 21 ஆண்டுகளுக்கு பின் கேரள மின்சார வாரியம் மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டம் துவக்கி வைக்கப்படுகிறது. முல்லைப் பெரியாறு அணைக்கு கேரள மின்சார வாரியம் மூலம் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த திறந்தவெளி மின் கம்பியில் சிக்கி கடந்த 1999 யானை ஒன்று உயிரிழந்தது. இதுகுறித்து தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் தொடர்ந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அதே ஆண்டு முல்லைப் பெரியாறு அணைக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது.
இதனையடுத்து அணைக்கு புதைகுழி மின் இணைப்புக்காக தமிழக அரசு 1,65,00,000 ரூபாயை கேரள மின் வாரியத்திற்கு முன்பணமாக செலுத்தியது. அதன்படி வல்லக்கடவில் இருந்து அணைவரை புலிகள் காப்பக வனப்பகுதியின் 5.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதைகுழி வழிய மின் இணைப்பு வழங்கும் பணிகள் கடந்த நவம்பரில் துவக்கப்பட்டு தற்போது நிறைவடைந்தன. இந்நிலையில் கேரள மின்சார வாரியம் சார்பில் முல்லை பெரியாறு அணைக்கு மின் விநியோகம் வழங்கப்படுகிறது. இதனால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓட்டுக்கு பணம் வாங்குறது ஒரு சிம்பிளா சொன்ன ஒரு கேவலமான விஷயம். 500 ரூபாய் அவர் டிவைட் பண்ணி பார்த்தா 25 பைசா கூட வரதில்லை. நம்ம கொடுக்குற காசை திருப்பி வருது. அது நீ கொடுக்கவும் வேணாம் வாங்கவும் வேணாம். ஸோ அவங்க அவங்க வேலையை பண்ணா போதும், அவங்கவுங்க கரெக்டாக பண்ணா போதும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது மிகப்பெரிய தவறு. அது வந்து தன்னைத்தானே அடமான வச்சுக்கிற மாதிரி நம்ம பணம் கொடுத்து வேலை செய்கிறாங்க. சரியான ஒரு லீடர் வேணும்னா எல்லாமே கரெக்டாக ஆப்டாக நம்ம வித்தவுட் மணி கரப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணா ஒவ்வொரு தனி ஒரு மனுஷனுக்கும் நம்ம நாட்டுக்கும் ரொம்ப நல்லது. எப்படியா இருந்தால் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் வேஸ்ட்டாக தான் போகுது. இதெல்லாம் யூஸ் பண்ணி யார் யார் என்ன செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாட்சி மலருக்காண்டி காசு வாங்காம யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்களை தேர்ந்தெடுக்கணும். பணம் கொடுத்து ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. தலைவரை தேர்ந்தெடுக்கணும் மக்களுக்கு தான் முடிவு இருக்கு. இது அவங்களே காசு கொடுத்து இவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு சொல்றது கண்டிப்பா ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். நம்ம கடமையை செய்யறதுக்கு நம்ம வாங்குற லஞ்சமே தப்புன்னு கோர்ட்டே சொல்லுது. அப்படிங்கும் போது ஓட்டு உரிமைங்கிறது நம்ம கடமை, நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யற கடமை. அதுக்கு நம்ம காசு வாங்குறது தப்பு தானே சார்? அது தப்பு தான், கண்டிப்பா தப்பு தான். தங்கள் திருமணம் வித்தியாசமான முறையில் நடைபெற வேண்டும் என எண்ணிய சின்னத்துறை ஸ்வேதா ஜோடி இந்தியாவில் யாரும் இதுவரை செய்யாத புதிய முயற்சியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த சின்னத்துறை என்பவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மின் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் கோவையைச் சேர்ந்த பொறியாளர் ஸ்வேதாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் தங்கள் திருமணத்தை வித்தியாசமாக ஆழ்கடலில் நடத்த வேண்டும் என முடிவு செய்தனர். இதற்காக புதுச்சேரியில் உள்ள ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளரான அரவிந்தை தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் நீலாங்கரை கடல் பகுதியில் 60 அடி ஆழத்தில் இன்று காலை சின்னத்துறை சேதா திருமணம் நடைபெற்றது. கடலுக்கு அடியில் அலங்காரம் செய்யப்பட்ட வளைவுக்குள் சின்னத்துறை மங்கள நான் அணிவித்து ஸ்வேதாவை திருமணம் செய்தார். இந்தியாவிலே ஆழ்கடல் திருமணம் நடைபெற்றது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரில் கற்போம் எழுதுவோம் திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு எழுத படிக்க கற்றுத்தரும் தன்னார்வலர் தமிழ்ச்செல்விக்கு பாராட்டுகள் குவிகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவுக்குட்பட்ட முத்துப்பேட்டை அருகே உள்ள ஒரு சிறு கிராமம் ஓவரூர். இங்கு வசிக்கும் எழுத படிக்க தெரியாத முதியோருக்கு கற்போம் எழுதுவோம் திட்டத்தின் மூலம் தன்னார்வலர் தமிழ்ச்செல்வி பாடம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் முதியோர்கள் தங்கி பாடம் பயில்வதற்கு வசதியாக ஓவரூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் பிரேமாவதி பள்ளியில் ஓர் அறையை ஒதுக்கி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருகிறார். தன்னார்வலர் தமிழ்ச்செல்வி கற்றுத்தருவதை முதியோர்கள் ஆர்வமுடன் விரைவாகவே கற்றுக்கொள்கின்றனர். இதுகுறித்து முதியோர்கள் தெரிவிக்கும் போது எழுத படிக்க தெரியாத தாங்கள் இங்கு வந்து எழுத படிக்க கற்றுக்கொண்டதாகவும் முன்பு வெளியூர் செல்லும் போது பேருந்து எந்த ஊருக்கு செல்கிறது என மற்றவர்களிடம் கேட்டதாகவும் இப்போது தாங்களாகவே படித்து பயணம் செய்வதாகவும் தெரிவித்தனர். இந்த வயதில் தாங்கள் படிப்பதை மற்றவர்கள் பாராட்டும் போது தங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது என்றும் இதற்கு காரணமான தமிழ்ச்செல்வி மற்றும் தலைமை ஆசிரியர் பிரேமாவதி ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினர். அரசு சார்பாக கற்போம் எழுதுவோம் வகுப்பு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் தமிழ்நாடு முழுக்க தொடங்கப்பட்டது. அதில் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து எப்படி எல்லாம் 70 வயசுக்கு மேலே இருக்காங்க இவங்களுக்கு எப்படி நம்மளா பாடம் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னிடத்தில் இருந்தது. திரும்ப முதல் நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருவருடைய முகத்திலையும் ஒரு கலை மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்ததை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பாடம் தன்னார்வலர் அவர்கள் எடுத்தாங்க. நானும் அன்னைக்கு பாடம் முதல் நாள் பாடம் எடுத்தேன். அப்போ எடுக்கும்போது அவங்க ரொம்ப அருமையாக அந்த பாடத்தை கவனித்தாங்க. கற்போம் எழுதுவோம் திட்டத்தில் நான் தன்னார்வலராக ஆசிரியராக இருக்கிறேன். என்னிடம் 18 முதியவர்கள் படிக்கிறார்கள். ஒரு ஆண், 17 பெண்கள் படிக்கிறார்கள்.
எல்லாமே முதியவர்களாக இருக்கிறதுனால கையெழுத்து போட எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க. படிப்பு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வராங்க. ரொம்ப கண்ணு புரியாதனால அவங்களுக்கு அவ்வளோதான் படிக்க தெரியல. அதோட கலை நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக அவங்களுக்கு இயற்கை இருந்ததுனால கலை நிகழ்ச்சிகள் அதிகமாக பாடுறது ஆடுறது சந்தோஷமாக காம்புற 11 மணிக்கு வந்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்தை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. நல்லா படிக்கிறோம், டீச்சர் எங்களுக்கு நல்லா படித்து கொடுக்குறாங்க, நாங்கள் கையில் தளம் போட்டு கற்றுக்கிட்டோம், எல்லா பாடமும் சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் காலையில 10 மணிக்கெல்லாம் வந்து விட்டாங்கன்னா 3 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க போக சொல்லி டீ வாங்கி வந்து கொடுப்பாங்க, ரொட்டி வாங்கி வந்து கொடுப்பாங்க, எங்களுக்கு புடவை சாக்கெட்டெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறாங்க படிக்க சொல்லி. நாங்கள் நல்லா வந்து நாங்கள் எல்லா பேருமே வந்து நல்லா படிக்கிறோம், நல்லா படித்து கொடுக்குறாங்க. தருமபுரி அடுத்த தடங்கம் பகுதியில் உள்ள தனியார் மைதானத்தில் ராயக்கோட்டை வனத்துறை தமிழ்நாடு அரசு என முத்திரை பதித்த வனத்துறைக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களை தனிநபர்கள் பயன்படுத்தி பயிற்சி எடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் அரசு பணிகளை விரைந்து கவனிக்க வழங்கப்பட்ட வாகனத்தை தனிநபர்கள் தவறாக பயன்படுத்துவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது வனத்துறை உயர் அதிகாரிகளும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள மனோகரன் அரங்கத்தில் மரம் மில் உரிமையாளர்கள் சங்க மாவட்ட கூட்டம் சங்கத் தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் கூட்டத்தில் பேசிய வன சரக அலுவலர் சங்கர், மரம் மில்லுக்கு அருவிக்கு கொண்டு வரப்படும் மரங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் சான்றிதழ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றும் மரம் மில் வைப்பதற்கு உரிய உரிமம் பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அனைத்து மரம் மில்களும் அரசின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும், மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினம் ஏரிப்புறக்கரை பகுதியில் உள்ளது அவிசோ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் காப்பகம். இந்த காப்பகத்தில் 20க்கும் மேற்பட்ட மன வளர்ச்சி குன்றியவர்கள் உள்ளனர். இந்த காப்பகத்தை அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா என்பவர் நிர்வாகம் செய்து வருகிறார். இந்த நிலையில் ஷேக் அப்துல்லாவின் மனைவி கலீமா பிவி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தலைமை செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோருக்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தனது கணவர் ஷேக் அப்துல்லா மற்றும் அவரது உறவினர்கள் காப்பகத்திற்கு வரும் நிதி மற்றும் உணவுப் பொருட்களை அங்குள்ளவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் இருந்து வரும் அதிக அளவு நிதியில் முறைகேடு செய்வதாகவும் காப்பகத்தில் உள்ள மன வளர்ச்சி குன்றியவர்களை கழிவறைகளை சுத்தம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுத்துவதாகவும் அவர் புகார் மனுவில் கூறியிருக்கிறார். சொல்லும் வேலைகளை செய்ய மறுப்பவர்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்துவதாக கூறும் கலீமா பிவி, 6 மாதங்களுக்கு முன்பு மன வளர்ச்சி குன்றிய ஒரு சிறுவனை ஷேக் அப்துல்லா கம்பால் தாக்கியதில் அந்த சிறுவன் இறந்துவிட்டதாகவும் தலைமை செயலாளருக்கு எழுதியுள்ள புகார் மனுவில் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அபிசோ காப்பகத்தின் நிர்வாகியின் மனைவி பேசுறேன். கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இப்போ சேகர் ரெட்டி சேகர் இறந்து போயிட்டாரு. இப்போ நிர்வாகம் பண்ணுறது எல்லாம் என் கணவர் ஷேக் அப்துல்லாவும் அவங்க தங்கச்சி மகன் ஹாஜா அலாவுதீன் பண்ணுறாங்க. நிர்வாகம் சரியில்லை. அந்த பிள்ளைகள் அதிகமான வேலை வாங்கவும் அந்த பிள்ளைகள் சரியான உணவு போக மாட்டேங்குது, சரியான கவனிப்பு இல்லை. அந்த பிள்ளைகளை வந்து அதிக வேலை வாங்க கண்டித்து கேட்குறாங்க, பிடிக்க மாட்டேங்குது. ஏற்கனவே ஒரு பொண்ணு சப்னாங்கிற பொண்ணு, அந்த பொண்ணை கற்பழித்து கர்ப்பமாக்கி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. ரெண்டாவது ஒரு பையன் அக்பர் பையன், அந்த பையனையும் அடித்து சரியாக கவனிக்காமல் அடித்து அந்த பையனையும் அங்கே அங்கேயே புதைச்சிட்டாங்க. அந்த பிள்ளைகளை நான் வந்து தட்டி கேட்டதுனால, ஏன் எப்படி பண்ணுறீங்க ஏன் செய்யணும்னு கேட்டதுனால என்னையும் வந்து எங்கள் அம்மாவையும் நான் அடித்து துன்புறுத்தி என்னை பற்றிட்டாங்க. என்னை பிள்ளைய வந்து அவர் தங்கச்சி மக பறிச்சு ரூமில் வச்சு பூட்டிக்கிடுச்சு என் மக ஹதிஜாவை. அந்த பிள்ளை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலை. எனக்கு அந்த பொண்ணு இருக்கிறதுக்கு எனக்கு மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது. எப்படியாச்சும் என் பிள்ளையை எனக்கு காப்பாற்றி கொடுங்க, அந்த பிள்ளைகளையும் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. இதுவரை நான் வந்து ஸ்டேஷனில் மனு கொடுத்தோம், எல்லாம் வந்து சொன்னோம் பேசினோம், இதுவரை நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இனிமேலாச்சும் அந்த பிள்ளைங்களை அரசாங்கம் தான் பாதுகாத்து காப்பாற்றிக்கிறோன்னு என் பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அது போதும்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செயல்பட்டு வரும் தனியார் எலக்ட்ரிக்கல் கடையின் சேமிப்பு குடோனில் மின்கசிவு காரணமாக பலத் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான மின்சாதன பொருட்கள் முற்றிலும் தீயில் இருந்து சேதமடைந்தது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் உடனடியாக ஆலங்குடி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். பின்னர் மாடியில் சிக்கியிருந்த மூதாட்டி உட்பட மூன்று பேரை பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட மூவரும் முதலுதவி சிகிச்சைக்காக ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் அணிப்பிரிவு பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக பாஜக துணைத் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூட்டணியில் குழப்பம் இல்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் அதிமுக நல்லாட்சி கொடுத்துள்ளார்கள் என்றும் மோடிக்கு தமிழகத்தில் நல்ல மரியாதை உள்ளதாகவும் தெரிவித்தார். உறுதியாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதோடு வேலினை தொடமாட்டேன் என கூறிய ஸ்டாலின் 8 கிலோ வேலினை கையில் எடுத்துள்ளார் எனவும் தெரிவித்தார். இம்மாநாட்டில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேற்கொண்டு வந்து குழப்பமோ மிஸ்ரெப்ரசன்டேஷனோ எதுவுமே கிடையாதுங்க. ஒரு கூட்டணி தர்மம் ஒன்று இருக்கு. எங்களை பொறுத்தவரை அதிமுக பிஜேபி எங்களுடைய தேசிய கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் வந்து நிச்சயமாக ஆட்சியில் அமரும். இதுல வந்து எந்த குழப்பமுமே கிடையாது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய கட்சி வந்து அதிமுக. அவர்கள் தலைமையில வந்து நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்றோம். நல்லாட்சி கொடுத்திருக்கிறார்கள். மோடிஜி அவர்களுடைய இமேஜ் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்கு. நிச்சயமாக மக்கள் வந்து நம்ம ஆட்சியை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. இவங்க தான் வருவாங்க. இது கூட்டணியா கூட்டணி இல்லையாங்கிற பேச்சு இல்லைங்களா? நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். நாம் வந்து கூட்டணியில அங்கே போய்க்கிறோம். இதனால எப்படி இருந்தமோ அந்த முறை தான். எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், எந்த குழப்பமும் கிடையாது. அவர்கள் என்டிஏல எப்படி ஒரு அங்கம் வகிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த கூட்டில் அங்கம் வகிக்கிறோம். ஆரணி டவுன் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலசுந்தரம் மகன் அன்புவேலன். இவர் இந்த பகுதியில் 10 ஆண்டுகளாக ஏலச்சீட்டு நடத்தி வருகின்றார். இந்த ஏலச்சீட்டில் அதே கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து மாதம் மாதம் பணத்தை கட்டியுள்ளனர். மேலும் கடந்த 6 மாதங்களாக அன்புவேலன் ஏலச்சீட்டு சரிவர நடத்தாததோடு முறையாக பணத்தை திருப்பி அளிக்காத காரணத்தால் அப்பகுதி மக்கள் பலமுறை நேரில் சென்று பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர். இந்நிலையில் அன்புவேலன் சரியாக பதிலளிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து ஆரணி நகர காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மகேந்திரன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஏலச்சீட்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நபரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் மின்னாம்பள்ளியைச் சேர்ந்த பிரியங்கா என்பவர் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டுவிட்டு சாலைக்கு வந்தபோது அங்கு நின்றிருந்த ஒருவர் பிரியங்காவின் கழுத்தில் இருந்த 7 பவுன் தாலியை பறித்துக் கொண்டு ஓடினார். அவர் தப்பி ஓட முயற்சித்தபோது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் திருடனை துரத்தி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேந்தமங்கலம் போலீசார் திருடனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து விசாரணைக்கு பிறகு திருட்டில் ஈடுபட்ட நபர் திருநெல்வேலியைச் சேர்ந்த கனி என்பதும் அவர்கள் மொத்தம் 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் என்பதும் தெரியவந்தது. தப்பியோடிய அவரது கூட்டாளிகள் 4 பேரை போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பணங்களை சட்டவிரோதமாக இறக்கி அதில் கலப்படம் செய்து விற்பனை செய்த 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் பனை மரங்கள் உள்ளன. இந்த மரங்களிலிருந்து பதநீர் இறக்கி பனை வெள்ளம் காய்ச்சி விற்பனை செய்யப்படுவது வழக்கம். பனை கூட்டுறவு சங்கத்தில் பதநீர் இறக்க பெற்றுள்ள அனுமதியை கொண்டு சிலர் கல்லை இறக்கி விற்பனை செய்து வருகின்றனர். இதுகுறித்து வந்த புகாரினை தொடர்ந்து சட்டவிரோதமாக கல் இறக்குபவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 13 பேரிடம் நடத்திய விசாரணையில் பனை கல்லில் அதிக போதைக்காக கலப்படம் செய்து விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. நதிகளே இல்லாடா, நதியே இல்லையா? நதியே இல்லாத நாடா? நதிகளே இல்லாத நாடா? நதி இல்லாத நாடு எது?
அஞ்சிலாவது நாடு எது? நதியிலே இல்லாத நாடா? நைஜீரியா, சுவிட்சர்லாந்து, கிரீன்லாந்து. நமக்கு தெரியாது சார். ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜப்பான். அதான் சார் நமக்கு தெரியல சார். சிங்கப்பூர், மலேசியா, கேரளா, ஜப்பான். அண்ணா அதுதான் தெரியாதுன்னு சொல்கிறேன். டெல்லியாண்ணா? தமிழ்நாடா இல்லை வெளிநாடா சார்? தெரியாது சார். அந்த அளவு. ஆப்பிரிக்கா, ராஜஸ்தான். என்னது சொல்கிறதுங்க? நதி இல்லாத நாடு இந்தியா தான். பிரேசிலா? அது கிடையாதுப்பா. ஈரான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான். சத்தியமாக ஞாபகம் இல்லைங்க. சிங்கப்பூர், நேபாள், தெரிலங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏரி தான் இருக்கு. அப்படியா? சைனா, ஆஸ்திரேலியா, தெரியலையே. கிரீன்லாண்ட், அமெரிக்கா, லண்டன், சாரி எங்க நீங்கள், பிரான்ஸ், ஆப்பிரிக்கா. அதை பற்றி என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? ஆஸ்திரேலியா, பிரேசில், பிரான்ஸ், அமெரிக்காவா? சத்தியமாக தெரியாது. இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் எப்பயும் பெரிய கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிருப்பேன். அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இங்கிலாண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா, சிங்கப்பூர். டிஃப்ரெண்ட்டாக யோசி, ஒரே மாதிரி சொல்லுங்க. போதும் தெரியல. வர்மா, கனடா, இலங்கை. சீக்கிரம் வாங்க போகலாம். சொல்லு தப்பா கரெக்டா? கரெக்டாக தான் இருக்கேன். சவுதி அரேபியா நதி இல்லாத நாடு. சவுதி அரேபியா, சவுதி அரேபியா, சவுதி அரேபியா. கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 11 மாதங்களுக்கு பின்பு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவிக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில், கடந்த ஆண்டு மார்ச் 1 முதல் கொரோனா பரவல் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் கும்பக்கரை அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளை அனுமதித்து வனத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை அருவிப்பகுதிக்கு அழைத்து செல்வதற்காக புதிதாக மின்சார வாகனத்தையும் இன்று முதல் இயக்கி வனத்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாற்பது நிமிடங்களில் 60 வகையான உணவுகளை தயாரித்து உலக சாதனை படைத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 மாணவி. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியில் உள்ள 8 படித்து வருகிறார் தர்ஷினி. சிறு வயதிலிருந்தே சமையலில் ஆர்வம் கொண்ட இவர் தினமும் தனது வீட்டில் சமைக்கும் பழக்கம் கொண்டுள்ளார். சமைப்பதில் உலக சாதனை படைக்க வேண்டும் என எண்ணிய தர்ஷினி அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டார். 1 மணி நேரத்தில் 54 வகையான உணவுகளை தயாரிக்கும் சாதனையை மேற்கொள்ள முடிவு செய்து அதற்காக விண்ணப்பித்தார். பூந்தாம்பட்டியில் உள்ள தனது வீட்டில் சிறுமி தர்ஷினி 1 மணி நேரத்தில் 54 வகையான உணவுகளை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார். ஆனால் 40 நிமிடங்களிலேயே 60 வகையான இயற்கை உணவுகளை தயாரித்து சாதனை படைத்தார். யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை அமைப்புகளின் நிர்வாகிகள் சிறுமிக்கு உலக சாதனை படைப்பதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர். வருகின்ற பிப்ரவரி மாதம் 8 முதல் 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில், தற்பொழுது 9 மற்றும் 10 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் தேதியை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதேபோல திரையரங்குகளுக்கு 100% திறக்கவும், நீச்சல் குளங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள குயிலாப்பாளையம் மார்க்கெட் தெருவைச் சேர்ந்தவர் வாஞ்சிநாதன். இவர் தனியார் கல்லூரியில் BSc 3rd படித்து வருகிறார். இவருக்கும் கடலூரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கும் ஃபேஸ்புக்கில் நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வாஞ்சிநாதன் சந்தோஷ்குமாரை தொடர்பு கொண்டு சந்தோஷ்குமாருக்கு புதிய மொபைல் போன் வாங்கி வைத்துள்ளதாகவும், இரவு புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் மாட்டுக்காரன் சாவடிக்கு வந்து வாங்கிச் செல்லும்படி கூறியுள்ளார். சந்தோஷ்குமார் மொபைல் போன் வாங்குவதற்காக வந்தபோது அங்கு பதுங்கியிருந்த வாஞ்சிநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கத்தியை காட்டி மிரட்டி சந்தோஷ்குமார் அணிந்து வந்த செயின் மற்றும் 2000 ரூபாய் ரொக்க பணத்தை பறித்துச் சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் போலீசில் புகார் செய்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் வாஞ்சிநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகளிடமிருந்து செயின் மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 20,000 நெல் மூட்டைகள் 3 தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில்
நாள்தோறும் விவசாயிகள் விளைவித்த விளைபொருட்களை விற்பனை தானியங்களை எடுத்து வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது சம்பா நெல் சாகுபடி முடிந்து அறுவடை நடந்து வரும் நிலையில் நெல் கொள்முதல் நடைபெறாமல் தேக்கமடைந்து தற்போது 20,000 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இவ்வளவு பனி வெயில் குடிக்க தண்ணி கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடையும் போடல, நாட்டும் குத்தில் ஐயா பார்த்து நேரம் நேரத்தில் எங்களை நெல்லை எடுத்துக்கிட்டு சௌகரியமாக சந்தோஷமாக அனுப்பிச்சி விடுற வைக்க பாருங்கள். இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய முறை. கிடங்கில் நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லாமல் திறந்த வெளிக்களத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நீங்கள் வந்து நாலான வெள்ளிக்கிழமைக்கு ராத்திரி வந்தோம், சனிக்கிழமை இன்னைக்கு நாலாளாக கிடக்குறவங்க எடுக்கல. 200 மூட்டை நெல் வந்து கிடக்கும் சார். மாவட்ட நிர்வாகமும் வேளாண் பொருட்கள் விற்பனைத்துறையும் போர்க்கால அடிப்படையில் வியாபாரிகள் கொள்முதல் செய்த மூட்டைகளை எடுத்துச் செல்லவும் விவசாயிகளின் விளைபொருளை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வியாபாரி மூட்டையை விருதாளம் கம்பியில் வியாபாரி மூட்டையை எடுத்து அங்கங்கே குடோன்லேயே ஸ்டாக் பண்ணிட்டாங்க. விவசாயிக மூட்டை பூரா எல்லாம் வெளியில் ரோட்லேயே வீதியிலே கிடக்கு சார். அதை பார்த்து நீங்கள் தான் பார்த்து செய்யணும் சார். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், மஞ்சூர், கோத்தகிரி போன்ற பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பல லட்சம் மதிப்பிலான தேயிலை செடிகள் மற்றும் ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவன செடிகள் கருகியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மட்டுமே பனிப்பொழிவு தாக்கம் அதிகமாக காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தால் வழக்கத்திற்கு மாறாக ஜனவரி மாதம் முழுவதும் இருந்த பனிப்பொழிவின் தாக்கம் இன்றும் தொடர்கிறது. காலை நேரங்களில் அதிக பனிப்பொழிவும் அதன்பின் சுட்டரிக்கும் வெயிலும் மாலையில் குளிரின் தாக்கம் அதிகரித்தும் காணப்படுகிறது. இதனால் தேயிலை, ஆடு மாடுகளுக்கு தீவனமாக உள்ள புற்கள், செடிகள் போன்றவைகள் முழுமையாக கருகியதால் கால்நடைகளுக்கு போதிய அளவிலான தீவனம் தர முடியாமல் அதன் உரிமையாளர்கள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். இதேபோல அணியாடா, பந்துமை, கம்பிச்சோலை, ரேலியா அணை போன்ற மலையடிவார பகுதிகளில் பனியின் தாக்கத்தால் பல ஏக்கர் பரப்பிலான தேயிலை செடிகள் முழுமையாக கருகியது. இதனால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் தனியார் நிறுவன விளம்பர பலகை அமைக்கும் போது மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் கோவில் எதிரே உள்ள தனியார் கட்டடத்தின் மாடியில் விளம்பர பலகை அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் மாடிக்கு விளம்பர சேனல் ஏற்றும் போது அப்பகுதியில் செல்லும் உயிரழுத்த மின்சாரம் கம்பி மேல் சேனல் பட்டது. இளங்கோ என்பவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவருக்கு உதவி செய்ய வந்த செந்தில்குமார் என்பவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மோமலூரை அடுத்த காடையாம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள குண்டுக்கல் ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக் திறந்து வைக்கப்பட்டது. இந்த விழாவில் கர்ப்பிணி மற்றும் தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள், சத்துணவு பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. காடையாம்பட்டி தாலுகாவில் குண்டுக்கல் ஊராட்சி உள்ளது. மலை குன்றுகளால் சூழப்பட்ட இந்த பகுதியில் மிகவும் பின்தங்கிய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் மருத்துவ வசதி மற்றும் அவசர சிகிச்சைக்காக சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காடையாம்பட்டி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கே செல்ல வேண்டிய நிலை இருந்தது. இந்த நிலையில் கிராம மக்களின் வேண்டுகோளை ஏற்று அரசு சார்பில் குண்டுக்கல் ஊராட்சியில் மினி கிளினிக் அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அங்குள்ள கிராம சேவை மைய கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட அம்மா மினி கிளினிக்கை ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் இன்று திறந்து வைத்தார். விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் அம்மா குழந்தை நல பெட்டகங்களும் தாய்சேய் நல சஞ்சீவினி பெட்டகங்களும் வழங்கப்பட்டன. புவிசார் குறியீடு கிடைத்தும் அந்த முத்திரையை பயன்படுத்த முடியவில்லை என்று கொடைக்கானல் மலைப்பூண்டு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்தியாவிலிருந்து 700 வகையிலான பூண்டு வகைகளுடன் போட்டி போட்டு கொடைக்கானல் மலைப்பூண்டு மட்டுமே அதிக அளவு சத்து நிறைந்தது என மத்திய அரசால் புவிசார் குறியீடு பெற்றது. புவிசார் குறியீடு கிடைத்து 2 ஆண்டுகள் ஆகியும் அத்தகைய முத்திரையை பயன்படுத்தி மலைப்பூண்டை சந்தைப்படுத்த முடியாமல் பூண்டு விவசாயிகள் அவதியடைந்தும் விலை வீழ்ச்சியை சந்தித்தும் வருகின்றனர். அரசு மலைப்பூண்டு விவசாய குழுவை விரைந்து அமைத்து புவிசார் குறியீட்டு முத்திரையை அவர்கள் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மலைப்பூண்டு விவசாயிகள் முன்வைக்கின்றனர்.
இதுகுறித்து மலைப்பூண்டு புவிசார் குறியீடு முத்திரைக்கு காப்புரிமை வாங்கியுள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக உயிர் வேதியியல் துறை அதிகாரிகளிடம் கேட்கையில் அனைத்து மலை கிராம பூண்டு விவசாயிகளும் ஒரு குடையின் கீழ் குழுவாக பதிவு செய்து தங்களை அணுகினால் மலைப்பூண்டுக்கான புவிசார் குறியீட்டு முத்திரை தரப்படும் என்று தெரிவித்தனர். மதுரை வண்டியூர் நேதாஜி நகரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை வண்டியூர் நேதாஜி நகர் வைகை ஆற்றங்கரையோரத்தில் 300 மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் 50 மேலாக வசித்து வருகின்றன. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வைகை ஆற்றங்கரையோரம் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதிவாசிகள் தங்களது பகுதிகளை காலி செய்துவிட்டு 2 லட்சம் ரூபாய் கட்டி ராசாக்கூர் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்க மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள தங்களால் 2 லட்சம் ரூபாய் செலுத்த முடியாது என்பதால் 50 குடியிருந்து வரும் தங்களது குடியிருப்புகளுக்கு அவரவர் பெயரில் பட்டா வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியபாளையம் அருகே கோவிலில் சிலைகள் திருடிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த அன்னதான காக்காவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் கடந்த அக்டோபர் மாதத்தில் சாமி சிலைகள் திருடப்பட்டன. இதேபோல அருகில் உள்ள அம்மன் கோவில்களிலும் நகைகள் திருடப்பட்டன. இதுகுறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொள்ளை கும்பலை தேடி வந்தனர். இந்த நிலையில் பெரியபாளையத்தை அடுத்த வடமதுரை கூட்டு சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் கோவில் சிலைகளை திருடியவர்கள் என தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 சாமி சிலைகள் 3 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் சாத்தூர் அருகே கர்ப்பிணி பெண்ணிற்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த தாய் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த மலியக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சரண்யா. இவரது கணவர் அருள் கடலூர் அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அருள் சரண்யா தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் சரண்யா மீண்டும் கருவுற்றார். ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருப்பதால் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து தெரிந்து கொள்ள முடிவு செய்துள்ளார் சரண்யாவின் தாய் பூங்குடி. ஸ்கேன் செய்து சரண்யாவின் கருவில் இருப்பது பெண் குழந்தை என்பதை சட்டவிரோதமாக தெரிந்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சரண்யாவிற்கு கடந்த 25ஆம் தேதி சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்துள்ளார். கருக்கலைப்பில் ஈடுபட்ட சரண்யாவின் தாய் பூங்குடி அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட அலமேலு, சின்ராசு, பிருந்தாதேவி உட்பட 4 பேரை கைது செய்தனர். இவர்கள் மீது கருக்கலைப்பு தடை சட்டம், கட்டாய கருக்கலைப்பு உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சரண்யாவிற்கு ஸ்கேன் செய்த புகழ் மற்றும் போலி மருத்துவர் பூமணி ஆகிய 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஹெரிடேஜ் கார் கிளப் சார்பில் 1950 முதல் 1970 வரையில் தென்னிந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட பழங்கால கார்கள் கண்காட்சி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. வண்ணம் தீட்டப்பட்ட பழங்கால கார்கள் புத்தம் புதிய பொலிவுடன் அழகு மிளற காட்சியளித்தன. இதில் பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்கள் பயன்படுத்திய பெரிய கார் முதல் சிறிய கார் வரை 25 பழங்கால கார்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இந்த கண்காட்சியை கண்டுகளித்த பலர் பழங்கால கார்கள் முன்னின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மேலும் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குறைந்த விலையுடைய கார் முதல் விலை உயர்ந்த கார்களும் பழங்கால கார்களின் மாதிரி வடிவிலான சிறிய கார்களும் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன. இதில் இப்போ எல்லா ஹாலிவுட் மூவிஸில் வந்த த கோல்ட் ஃபிங்கர், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸில் வந்த காசு அண்ட் ஆட்ரி ஹெப்பர்ன், கிளார்க் கேபிள், அவங்களோட எந்தெந்த மூவிஸில் ஆக்ட் பண்ணாங்களோ அந்தந்த கார்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லா ஜிஆர்டி கிராண்ட் டேஸ் ராடிசன் ப்ளூ மகாபலிபுரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த செட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் யூஸ் பண்ண ஷெவர்லே ஸ்டைல் லைனும் இங்கே இருக்குது. அது 1951 மாடல். ஃபஸ்ட்டு வந்து வில் லிங்க் இட் வித் ஹாலிவுட். அது போல் ஹாலிவுட் தீம்ஸில் எதனா வண்டிங் இருக்காண்ணா? இருக்குது சார். என்ன அது லிங்க் பண்ணார். அப்புறம் அந்த ஃபுட்டு, பழைய காலத்து ஃபுட்டு எப்படின்ட்டு லிங்க் பண்ணோன்ட்டு பண்ணார். அந்த பழைய காலத்து ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும்ன்ட்டு அதுவில் வேறு லிங்க் பண்ணார். அப்புறம் மியூசிக்கு, அந்த பழைய காலத்து மியூசிக் எப்படின்ட்டு அதே போல் லிங்க் பண்ணி பியூட்டிஃபுல் தீம் கொண்டு வந்து இது போல் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஸ்பார்க்குங்க, அந்த ஸ்பார்க்கில் வந்து ஒரு பெரிய ஃப்ளேம்,
தயாரா இருக்கு. முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு அமைச்சர் கருப்பண்ணன் பரிசு வழங்கி வாழ்த்தினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தம்பாடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 2021 முதலமைச்சர் கோப்பைக்கான ஆண்கள் பெண்கள் மற்றும் ஆண்கள் இளையோருக்கான மாநில அளவிலான கபடி போட்டிகள் நடைபெற்றன. 4 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் ஆண்களுக்கான மூத்தோர் கபடி போட்டியில் 40 அணியினர் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் பி மேட்டுப்பாளையம் வண்ணத்தமிழ் ஏ அணியும் கோவை பிஜே அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இதன் இறுதி ஆட்டத்தில் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் கலந்து கொண்டு கபடி வீரர்களை அறிமுகப்படுத்தி வாழ்த்தினார். பின்னர் இறுதிச் சுற்றில் வண்ணத்தமிழ் பி மேட்டுப்பாளையம் அணியினரும் கோவை பிஜே வீரர்களும் விறுவிறுப்பாக இறுதியாட்டத்தில் களம் கண்டனர். இதில் மேட்டுப்பாளையம் வண்ணத்தமிழ் அணியினர் 18-11 என்ற புள்ளி அடிப்படையில் முதலிடத்தை பிடித்தனர். இந்த அணிக்கு முதல் பரிசாக 40,000 ரூபாய் ரொக்கமும் முதலமைச்சர் கோப்பையையும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் வழங்கி வாழ்த்தினார். ஆந்திராவிலிருந்து தமிழக அரசு பேருந்தில் பயணம் செய்த 3 பேரிடம் 45 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாபூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஆந்திர மாநிலம் நெல்லூரிலிருந்து சென்னைக்கு வந்த தமிழக அரசு பேருந்தை சோதனையிட்டனர். அப்போது 2 பெண்கள் உட்பட 3 பேர் வைத்திருந்த பைகளில் 45 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. அவர்கள் மூவரையும் கைது செய்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து பேருந்துகளை இயக்கும் முன்பு பயணிகளின் உடைமைகளை சோதனையிட அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் வாகன தணிக்கையை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் கும்மிடிப்பூண்டி காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த சனிக்கிழமை 30ஆம் தேதி நெல்லூரில் இருந்து வந்த அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 20 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாவட்டம் ஊத்தங்கரையில் திருவண்ணாமலை செல்லும் சாலையில் ஸ்டார் கோகோனட் என்ற தேங்காய் கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து பல மாநிலங்களுக்கு தேங்காய்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை இங்கு திடீரென தீ விபத்தில் 7.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தேங்காய்கள் மற்றும் பொருட்கள் நாசமாகின. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகில் திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் பயணம் செய்தவர்களில் 10 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து அச்சிறுப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயங்கொண்டம் அருகே பூட்டிய வீட்டிலிருந்து 23 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் கொளஞ்சியப்பன் அவருடைய மனைவி ஹேமலதா இருவரும் தஞ்சை மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்பினர். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 23 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. கொள்ளை சம்பவம் குறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 2021 ஆழ்நலகன் போட்டி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இளைஞர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். உடற்பயிற்சி பயிற்சியாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றுகளும் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை சேவியர் தெருவில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு சப்பர ஊர்வலம் நடைபெற்றது. இந்த சப்பர ஊர்வலம் சேவியர் தெருவில் துவங்கி பெரியகுளத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று ஆலயத்தை அடைந்தது. ஒவ்வொரு வீதியிலும் அப்பகுதி மக்கள் சப்பர ஊர்வலத்தில் சென்ற செபஸ்தியாருக்கு காணிக்கையாக உப்பு மற்றும் மலர் மாலை செலுத்தினர். இந்த ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சி 36வது வார்டு பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் கழிவுநீர் கால்வாய் மற்றும் குப்பைகள் சரிவர எடுக்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்து மனிதநேய மக்கள் கட்சி திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் நசீர் அகமது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் வாலிபர் ஒருவர் பாட்டிலால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை வலை வீசி தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து தென்னக ரயில்வே மஸ்தூர் யூனியன் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குறிப்பாக ரயில்வே துறையில் பணிமனைகள், ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகளை தனியார் மயமாக்கக்கூடாது, 30 வருட பணி சேவை முடித்தவர்களை கட்டாய ஓய்வில் வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கையை கைவிட வேண்டும், 252 ரயில்களை தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை சித்தர்காடு பகுதியில் அருகருகே வசிப்பவர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய் தகராறில் தரக்குறைவாக பேசியதால் மனமுடிந்த கல்லூரி மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக பார்கோட் முறையில் செய்யப்பட்ட வருகை பதிவேடில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மீண்டும் கையெழுத்து முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று ஆரணியில் நாஞ்சில் சம்பத் பேசியிருக்கிறார். எப்படியாவது தமிழகத்தில் காலூன்றி விட வேண்டும் என்று ஒரு கனத்த நம்பிக்கையில் தமிழ்நாட்டு அரசியல் தட்பவெட்ப நிலையை பாரதிய ஜனதா கட்சி இன்று கொதிநிலைக்கு தள்ளியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் 127வது பிறந்தநாள் விழா ஓமந்தூரில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓமந்தூரில் உள்ள ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் நினைவு மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, மாவட்ட எஸ்பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் வேதாமிருத ஏரியை சுற்றிலும் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறுவதை ஒட்டி இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 18 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள வேதாமிருத ஏரியை தூர்வாரி மேம்படுத்தும் பணிகள் 6,50,00,000 ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. தடுப்பு சுவர், நடைபாதை, மின்விளக்கு வசதி, சிறுவர் பூங்கா ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளை மேம்படுத்துவதற்கு இடையூறாக உள்ள கட்டிடங்கள் JCB இயந்திர உதவியுடன் அகற்றப்பட்டன.